ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது தமிழ் முதல் பருவம். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. முதல் படத்தை பாருங்கள். வாள், வாள். ரெண்டு வாள் கொடுத்துருக்காங்க. முதல் வாள் என்ன அப்படின்னா விலங்கோட வாழை குறைக்குது. இரண்டாவது வாள் சண்டை போடுவாங்கள்ல, போர் வீரர்களாக சண்டை போடுவாங்கள்ல, பெரிய நீளமான கத்தி, அதை தான் வாள்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த படத்துக்குரிய சொல் எது? வாள். முதல் வாள் அதுதான் விலங்கோட வாழை குறைக்குது. அடுத்த படத்தை பாருங்கள். புலி, புலி. புலி அப்படின்றது ஒரு விலங்கு குறிக்குது. காட்டில் வாழக்கூடிய விலங்கு, நம்மளுடைய தேசிய விலங்கு புலியை குறிக்குது. அடுத்த புலி, அம்மா குழம்புக்கெல்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அந்த புலியை குறிக்குது. இந்த படத்தில் இருக்க புலி எது? அம்மா பயன்படுத்துகிற புலி தான். அப்போது இரண்டாவதாக இருக்க புலி. அடுத்து கோழி, கோழி. கோழி அப்படின்றது பறவை. கோழி அப்படின்றது கோழி குண்டு இருக்குல்ல, அதை குறிக்குது. இந்த படத்துக்குரிய சொல் எது? முதல்ல இருக்கிற கோழி. அடுத்து வெள்ளம். வெள்ளம்னா என்ன? தண்ணி அதிகமாக மழை பெஞ்சா வரும்ல வெள்ளம், அதுதான் வந்து முதல்ல இருக்கிற வெள்ளம். இரண்டாவது வெள்ளம் ஒரு இனிப்பு பொருள். இரண்டாவது வெள்ளம் அம்மா சக்கரை பொங்கல்லாம் செய்யும்போது பயன்படுத்துவாங்கள்ல, அந்த வெள்ளம் தான். இப்போது இந்த படத்துக்குரிய சொல் எது? இரண்டாவது வெள்ளம். அடுத்து பள்ளி, பள்ளி. முதல்ல இருக்க பள்ளி அது ஒரு ஊர்வனம், சோத்துலலாம் ஊந்துக்கிட்டு இருக்கோம்ல அது. அடுத்த பள்ளி பள்ளிக்கூடம், ஸ்கூல். அப்போ இந்த படத்திற்குரிய சொல் எது? முதல்ல இருக்கிற பள்ளி. அடுத்து மலை, மழை. மலை அப்படின்றது மவுண்டெயின். ரெண்டாவது மழை வந்து ரெயின், மழை பெய்யுதுல அது. இந்த படத்துக்குரிய சொல் எது? மலை முதல்ல இருக்கிறது. என்ன குட்டீஸ், எங்கே இருக்க சொற்களையும் அதற்கான பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த படத்திற்கு என்ன சொல் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.